ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க வெறும் ரெண்டு பொருள் போதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த கேக்கை நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து தரலாம். கேக் கேட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கட்டாயம் இந்த ஹெல்த்தியான பால் கேக்கை ஒரு முறை செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த டிஃப்ரெண்ட்டான கேக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 லிட்டர் பால் கட் பண்ணி ஊற்றிருக்கங்க. தண்ணி சேர்க்காமல் 1 லிட்டர் பால் கட் பண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி சூடு பண்ணியிருக்கேன். பால் நல்லா காயட்டும். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர், 1.5 லிட்டர் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் பால் தாங்க காய வச்சுருக்கேன். இப்போ பால் நல்லா காஞ்சி கொதிக்க தொடங்கிடுது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் 1 எலுமிச்சைப்பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலை கலந்துக்கலாம். உங்கள் கிட்ட வினிகர் இருந்தால் கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்தீங்கன்னா பால் திரிஞ்சிடும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்ததும் பால் திரிஞ்சு வந்துடுது. பாருங்கள், இது மாதிரி நல்லா பால் திரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டிக்கலாம். இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டிக்கலாங்க. இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1-3 முறை வாஷ் பண்ணிக்கலாம். 3 முறை அலசுனிங்கன்னா அந்த புளிப்பு சாறு பூரா இறங்கிடும், எலுமிச்சை வாசனையும் வராமல் இருக்கும். இது மாதிரி நல்லா அலசிக்கலாங்க. அலசிட்டு இதை பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பிழிஞ்சி எடுத்தீங்கன்னா ரசகுல்லா ஸ்வீட் செய்யலாம், இல்லை வீட்டில் பன்னீர் கூடு ரெடி பண்ணிக்கலாம். ரசகுல்லா ஸ்வீட் செய்யணும்னா 1 மணி நேரம் ஆகும். இது நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்ட பிழியணும், தண்ணி இல்லாமல் வடிஞ்சு வரணுங்க. ஆனால் இந்த கேக் செய்யறதுக்கு அவ்வளோ நேரம்லாம் தேவைப்படாது, நீங்கள் லைட்டாக பிழிஞ்சாலே போதும். இது மாதிரி தண்ணி இல்லாமல் லைட்டாக பிழிஞ்சு எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், பிழிஞ்சு எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பாருங்கள், கொஞ்சம் திரித்திரியாக இருக்குது. பாருங்கள், இதில் வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை, 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்க்குறேங்க. 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருந்தது. உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால பிசைய ஈஸியாக இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சோன்னா நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரும். இது மாதிரி நல்லா திக்காக பேஸ்ட் பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 2 பாதாம், 2 பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேங்க. அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சாப்பிட பார்த்து ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக்குக்கு வேண்டிய மிக்சிங் ரெடி பண்ணிட்டோம், அப்படியே இருக்கட்டும். இப்போ அடி கனமான கடாய் இருந்ததுன்னா எடுத்துங்க, இல்லை குக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ கடாயை மூடிட்டு 1-10 நிமிஷம் சூடாகட்டும் கடாய். இப்போ இது மாதிரி கேக் டின் இருந்துன்னா எடுத்துங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு சுற்றியும் தடவிக்கிங்க. கேக் டின் இல்லாட்டி சில்வர் டப்பா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்சிங்கை கேக் டப்பாவில் மாற்றி எல்லாத்தையுமே மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஈவனாக சமன்படுத்திக்கலாம். ஸ்பூனாலே ஈவனாக சமன்படுத்திக்கலாம். இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திக்கலாங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு நான் பாதாமை 2 கட் பண்ணி சுத்தீர் அடுக்கியிருக்க, பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸோட இது மாதிரி சுத்தீர் அடுக்கிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கடாயும் 10 நிமிஷத்துக்கிட்ட சூடாகிடுது. இப்போ கடாயை திறந்துட்டு அது உள்ளே கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வெறும் கடாயில் தாங்க விற்கிறேன். இப்போ மேலே 1 பிளேட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு கடாயும் மூடிடலாம். இப்போ 1/30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. 30 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நீங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1/30 நிமிஷம் இருந்தால் போதும். இது மாதிரி சுத்தீரும் நல்ல 1 ப்ரௌனிஷ் கலரில் நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேக் டின் எடுத்து வெளியே வச்சு 1-2 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு கத்தியால் சுத்தீரும் எடுத்து விட்டுடலாங்க, எடுக்க ஈஸியாக வரும். இது மாதிரி சுத்தீரி எடுத்துட்டு 1 பிளேட் போட்டு திருப்பிக்கலாம்.
திருப்பிட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா போதும். நம்ம அடியில் ஆயில் தடவுனால எடுக்க ஈஸியாக வந்துடும். இப்போ கேக் டப்பாலும் ஒட்டில் பாருங்கள். இப்போ திரும்ப ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கலாம். வா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான யம்மியான கேக் ரெசிபி. அதுவும் வீட்டில் இருக்க பால் சர்க்கரை வச்சு ரொம்பவே ஈஸியாக இந்த கேக்கை நீங்கள் செய்யலாங்க. வீட்டில் பிள்ளைங்க கேக் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கத்தியால் வேணுன்ற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது ஒடிசா ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபிங்க. அங்கே அடிக்கடி செய்வாங்க. அதுவும் கடைகள்லாம் ரொம்ப அதிகமாக செஞ்சு அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஸ்வீட் இது. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்க ரெண்டு பொருளை வச்சு நீங்களும் ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான இந்த கேக் ரெசிப்பியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுபோல் புது புது வீடியோக்களை நம்ம ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுறோங்க. நீங்களும் அதில் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிக்கணும். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.